வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தினே சொல்லலாம். அதாவது, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது, எந்த தேதியிலிருந்து கிடைக்கப் போகிறது, எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கப் போகிறது, அதை தொடர்ந்து இதுக்கு எத்தனை கோடி செலவாகும், இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்பெற முடியும், புதுசாக விண்ணப்பிச்சவங்க பயன்பெற முடியுமா, ரேஷன் கடை மூலமாக கொடுக்க போகிறாங்களா இல்லை டைரக்டாக அக்கௌண்ட்டில் கொடுக்க போகிறாங்களா, உண்மையான தகவல் என்ன, பொய்யான தகவல் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால யாருமே வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே யாருக்கு கிடைக்க போகுது என்று தெரியாமல் போயிடும். இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு எந்த பொருள் கிடைக்கணும் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி ரேஷன் அட்டைக்குரிய அனைத்து பயனுள்ள தகவலுமே நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தனது தேர்தல் அறிக்கையின் போது ரேஷன் அட்டைக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. குறிப்பிட்டிருந்தபடியே பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 5 கையெழுத்து இட்டது. அந்த 5 கையெழுத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக கருதப்படும் பெண்களுக்கு இலவச பயணம் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய பெண்கள் இதுவரைக்குமே பயனடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்பையும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே அதெல்லாம் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையும் பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் இப்போதே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை 100க்கு மேலேயே போய் கொண்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா 100 கீழே குறையவில்லை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பால் விலையும் குறைக்கப்பட்டது, ஆவின் பால் விலை குறைக்கப்பட்டது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போயிட்டுருக்கிறது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பொங்கல் பரிசு, அதாவது பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 25 வகையான பொருட்கள் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 வகையான பொருட்கள் முக்கியமானதாக கருதப்பட்டது. அந்த பொருட்கள் கொடுத்தாங்க. அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. 2 ரேஷன் அட்டை தவிர மற்றபடி இருக்க 3 வகையான ரேஷன் அட்டைக்குமே அந்த ஒரு பொருள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி தேர்தல் வந்தது. அந்த தேர்தலின் பொழுது அனைவருமே முதல்வர் மு க ஸ்டாலினிடமும் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சி நிர்வாகிகளிடமே இந்த ரேஷன் அல்லது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் எப்போது கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினர். அந்த கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே பதிலளித்தனர். என்ன பதிலளித்தனர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் எல்லா கணக்கெடுப்பும் எடுத்துட்டு இருக்கோம், கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் வழங்குறது உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தந்தை டிவியில் இது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதாவது உண்மையிலே யார் யாருக்கு தான் மாதம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும், எந்தெந்த காரணத்துக்காண்டி கிடைக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க அதை பத்தி பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்திற்கு, அதாவது மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற இந்த ஒரு திட்டத்திற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,800 கோடி செலவாகும் சொல்லியிருக்காங்க. என்ன 25,800 கோடி, அவ்வளோக்கு என்ன பண்ண போறாங்க, நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இதுவரைக்குமே அப்ளை பண்ணி கைக்கு கிடைச்ச குடும்ப அட்டைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 22,18,000 மேற்பட்ட இது இருக்குது. சாரி, 22 லட்சம் கிடையாது, 2,21,87,861 குடும்ப அட்டைகள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே இருக்குது. இந்த எல்லா கார்டுக்குமாக கொடுக்க போகிறாங்க என்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே எழுந்திருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,21,00,000 கார்டு இருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா யாராருக்கு தான் கொடுக்க போகிறாங்க, உண்மையிலே இது யாராருக்கெல்லாம் பயன் பெறலாம் அப்படிங்கிற தகவலுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இந்த திட்டத்திற்காண்டி செலவிடப்படும் கோடி கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 25,800 கோடி மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி செலவிடப்படும். இது பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்குவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. எல்லா ரேஷன் அட்டைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கவுமே முடியாது, ஏன்னா அவ்வளோ ரேஷன் அட்டை இருக்குது. கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கடனில் தான் மூழ்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 1,00,000 கோடி பக்கம் தமிழ்நாடு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. இதுவும் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட அதிகமாக போயிட்டு இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் பெரும் கடன் சுமையில் மூழ்கப்படும். அதனை அறிந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கார்டுகளுக்கு மட்டும் குறிப்பிடலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. இது உண்மையான தகவல் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா PHHPHHAAY NPHHH குறியீடு உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இந்த 3 குறியீடு எதற்காண்டி நம்ம வீடியோக்கு பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த 3 குறியீடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம் என்று ஒரு முடிவு வெளிவந்திருக்கு. இதற்குரிய அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு வெளியுள்ள இதில் பார்த்தீங்கன்னா PHHH அண்ட் NPHHH பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே கொடுத்துருவாங்க.
பிஹச்ஹெச் ஏஏஒய் குறியீடுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை குறிப்பாக இந்த மூணு கார்டுக்கு தமிழகத்தில் எல்லாமே சலுகையும் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த ஒரு மாதம் 1000 ரூபாயும் கிடச்சிரும். அதாவது பிஹச்ஹெச் பிஹச் ஏஏஒய் என்பிஹச்ஹெச் உங்கள் ரேஷன் கார்டில் இந்த மூணு குறியீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் ஒரு சில சலுகைகளும் சேர்ந்துருக்கணும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்பிஹச்ஹெச்எஸ் என்பிஹச்ஹெச் என்சி குறியீடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா வழங்கப்படாது என அதிகாரப்பூர்வமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒன்று சர்க்கரை கார்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்திற்கு பயன்படுத்தப்படும் ரேஷன் கார்டு. இந்த ரெண்டு கார்டுகளுக்குமே கொடுக்க மாட்டாங்க. இது நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இந்த ரெண்டு கார்டு எதுவுமே தர மாட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு குறியீடு மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன தகுதிகள் இருக்கு என்று பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது, சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் இருக்கக்கூடாது, வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது, வசதி படைத்தவர்களின் தரம் பிரிப்பப்படும் அதுபடி பதினா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, விதவைகள் மற்றும் கணவனால் கைப்பிடப்பட்டவர்களுக்கு வாரிசு இல்லாதவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1000 ரூபாய் வழங்கலாம் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதற்காண்டி முதற்கட்ட பயனாளர்களின் பட்டியல் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தயார் பண்ணிடுவாங்க. இப்போ நிறையா பேர்த்துக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இது ரேஷன் கடை மூலியமாக கொடுக்க போகிறாங்க இல்லை டைரெக்டாக வங்கியிலே கொடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடை மூலியமாக கொடுக்கறது என்பது பார்த்தீங்கன்னா நடக்காத காரியம். ஏன்னா மாதம் கொடுக்க போகிறாங்க. மாதம் கொடுக்க போதும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை மூலியமாக கொடுக்கறது என்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நடக்காத காரியம்னே சொல்லலாம். இதுக்கு மாற்று வழி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா. 100 நாள் வேலை திட்டத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு அக்கௌண்ட்டுக்கே எல்லா அமௌண்ட்டும் வந்துடுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் உள்ள அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பணம் செலுத்தப்படலாம் என்று தகவல் வெளிவந்துடுது. இதுக்கு எந்தெந்த அக்கௌண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் போதும், அது கனரா பேங்க், ஐஓபி, ஸ்டேட் பேங்கு, எந்த பேங்காக இருந்தாலும் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு மூலியமாக இது செலுத்தப்படலாம். இப்போ எல்லா பேத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம், இது எப்பையிலேருந்து கொடுக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் முழுக்க முழுக்க நிறையா ஃபேக் நியூஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கே தவிர உண்மையிலே இது கொடுக்கறத பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இன்னும் யாருமே வெளிவரவில்லை. அதனால் நீங்கள் யாருமே நம்ப வேண்டாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கணும்னு சொல்ல இவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லவே கிடையாது. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக இது பயன்பெற முடியும். மற்றபடி வருமான வரி செலுத்துவாங்க இந்த மாதிரிலாம் பயன்பெற முடியாது. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நமக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி முடிகிற வரைக்குமே கொடுப்பாங்க. இந்த ஆட்சி முடிந்து வேற ஒரு ஆட்சி வந்தாலும் இது இதே ஆட்சி கண்டினியூ ஆனாலுமே இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட மாட்டாங்க. இது ரொம்பவே அவ்வளோ பயனுள்ள திட்டம்னே சொல்லலாம். அது குறித்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேத்துக்கு ஒரு சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற குவஸ்டின் எல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கடை ஊழியர்கள் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பு யாராருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற கணக்கெடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்க கேட்கும் போது பேங்க் பாஸ்புக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா அதோட நம்பரோ கொடுத்தா மட்டும் போதும். இப்போதைக்கு நமக்கு இதுக்குரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. இந்த மாதம் 1000 ரூபாய்க்குரிய அனைத்து தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம். உங்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தகவலை பற்றி தெரியாமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் அவங்களுமே பயன்பெற முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோ. உங்களுக்கு பயன்பெறவில்லாலும் பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஃபார்வர்டு பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.